ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அப்படியே மைண்டுக்குள்ளே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடுதா? மொத மொத நீங்கள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டது உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் ஆர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களோட முகம் உங்களுக்கு ஞாபகம் வருது இல்லையா? எஸ் ஃபைன். இங்கே அதே மாதிரியே ஒரு குட்டி பறவை தன்னோட பறக்கிற நிகழ்வை எப்படி மொத மொத செஞ்சுது அப்படிங்கிறத பற்றின ஸ்டோரி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட பேர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இதை எழுதினவர் லியாம் ஓ ஃப்ளஹர்டி. இந்த ஸ்டோரியை ஒரு மைண்ட் மேப்பாக நம்ம பார்க்கலாம், ஸோ தட் யூ கேன் ஈஸிலி மெமரைஸ் இட் அண்ட் யூ கேன் ரைட் இட் ஃபார் யுவர் பேராகிராஃப் ஆல்சோ. த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் த லெட்ஜ். சீகல் அப்படின்னா கடற்பறவை. இந்த குட்டி கடற்பறவை வந்து பாறையோட நீச்சியில் தனியாக இருக்குது. ஏன்னா அதோட பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்லாம் உணவு தேடி என்ன பண்ணிட்டாங்க, பறந்து போயிட்டாங்க. ஹி வாஸ் ஸ்கேர்டு டு ஃப்ளை. ஆனால் இந்த குட்டி பறவைக்கு பறக்கிறதுக்கு பயம். அதனால அந்த பாறை நீச்சியில் நின்று என்ன பண்ணிட்டு இருக்குன்னா பார்த்துட்டு இருக்கு. தன்னோட பேரண்ட்ஸு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் உணவு தேடுறத, பறக்கிறத இது பார்த்துட்டு இருக்கு. இது கீழே பார்க்கும்போது கடல் தான் தெரியுது, பறந்து விரிந்து கடல் தெரியுது. ஸோ ஹி வாஸ் வெரி ஸ்கேர்டு. ஹிஸ் பேரண்ட்ஸ் மோட்டிவேட்டட் டு ஃப்ளை. அந்த பறவையோட பேரண்ட்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, உனக்கு உணவு வேணும்னா நீ கண்டிப்பாக பறந்து தான் ஆகணும், நீ தான் தேடி ஆகணும் உனக்கான உணவை அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஆனாலும் அந்த பறவைக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்ததால் ட்ரை பண்ணாமல் அங்கேயே இருந்துட்டுருக்கு. அப்போது ஹிஸ் மதர் ஷோடு அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் டு மேக் ஹிம் ஃப்ளை. அப்போ அதோட தாய் என்ன பண்ணுதுன்னா தன்னோட வாயில் ஃபிஷ், ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துகிட்டு வந்து இந்த பறவை முன்னாடி வந்து நிற்குது. ஸோ அதை பார்த்த உடனே அந்த குட்டி பறவைக்கு இன்னும் பசி அதிகமாயிடுச்சு. இட் வாஸ் மேடன் பை ஹங்கர், ரொம்ப பசி அதிகமாயிட்டு ஹீ டைவ்ட் அட் த ஃபிஷ். அந்த ஃபிஷ்ஷை நோக்கி இது என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா அப்படியே பறந்து அப்படியே தாவி வந்துடுச்சு. அப்போ தான் அதுக்கு ஒன்று தெரியுது, இப்போ வந்து அது வெட்ட வெளியில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குது. நவ் அது ஒரு செகண்ட் தான், அண்ட் இட் ஸ்டார்டட் டு ஃப்ளாப் இட்ஸ் விங்ஸ். தன்னோட ரெக்கையை படப்படன்னு அடித்து உடனே ட்ரை பண்ணி பறக்க ஆரம்பிக்குது. He made his first flight at last. அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு, அந்த குட்டி பறவை தன்னோட பறக்கிற நிகழ்வை தொடங்கிடுச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும், ஃபஸ்ட்டு செய்யணும், உங்கள் பயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா துணிஞ்சு இறங்கணும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஓவர் கம் தி ஃபியர், யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டூயிங். அதை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா